காலசாமி கோயில். என்னைக்கு கோயில் கூட? ஆவணி மாசம் ரெண்டாவது வெள்ளி. ஒண்ணு கருப்பு வாங்கிருக்கேன், ஒண்ணு கலர் வாங்கிருக்கியா? இது ஒண்ணு காலசாமி கோயில், இது சுடலமாட சாமி. இது 30,000 ரூபா ஒரு கிடா. ஆமா, இது 25,000 ரூபா. ஏகப்பட்ட கோயில் கூட இருக்கா, அதனால நிறைய பேர் வந்திருக்காங்க. எத்தனை கிலோ கறி இருக்கும் அது? கறி கறி தெரியுமா? கறி கறி கணக்கு நாங்க கோயில் கொடுக்கறதால அதை பார்க்க மாட்டோம். அது நாங்க பார்க்க மாட்டோம், அது வியாபாரி மட்டும் தான் பார்ப்பாங்க. நம்ம கோயில் சம்பந்தமா இருக்கிறதால எடை எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கணும். எந்த டேமேஜும் அடிபட்டிருக்கக்கூடாது. கன்னியாகுமரியில ஈத்தாமலி திருநெல்வேலி பேட்டையில புதுப்பேட்டைக்கு வாங்கிட்டு போறாங்க. முத முதல் ஆடு வளர்க்கணுங்கிறதுக்காக சரி ஆசைப்பட்டு எங்க அப்பா கூட்டிட்டு வந்தேன். கூட்டு வந்து ஒரு ஆடும் ரெண்டு குட்டியும் வாங்கலாம்னு நினைச்சேன், ஆனா ஒரு குட்டி தான். எங்கேயுமே ஆடும் குட்டியும் கிடைக்கிறது இல்ல, ஒரே ஆடு மட்டும்தான் நிக்குது, குட்டி இல்ல. சரி, இந்த ஒரு ஆடுதான் குட்டியோட நின்னுது, ஒன் போல சோடி நின்னது, அதெல்லாம் சரின்னு வாங்கிட்டு போறோம். ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 17 சொன்னாங்க. நாங்க அண்ணா என்னன்னு சொல்லி எங்கிட்ட வெறும் 14,000 நாங்க கொண்டு வந்தோம். வாடகைக்கு வண்டி ஆட்டோ அமைச்சுதான் கொண்டு போனோம், அதனால ஒரு 13,500 கொடுத்து முடிச்சிருக்கோம். இது இந்த கொடியாடு ரகம் தானே, ஆனா ஒரிஜினலாங்கிறது எனக்கு தெரியல. ஆடு பிடிச்சிருந்துச்சு சரின்னு சொல்லி வாங்கிட்டேன். நான் வந்து பெயிண்டிங் வேலை பாக்குறேன்னு கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்கூல் படிக்கல இருந்து புறா வளர்த்து நாய் வளர்த்து இப்போ சரி ஆடு வாங்குவோமே. இப்போ ஒரு 3-4 ஆடு வாங்கி விட்டுருக்கோம். இடவசதியில இருக்கா? சிட்டியா இருக்குண்ணா? அதெல்லாம் இருக்கு. சிட்டி தான், நாங்க இருக்கிறது உள்ள வயக்காடு ஓரமா தான் இருக்கும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆடு வளர்க்க வைக்க எந்த பிரச்சனையுமே இருக்காது. தீவனத்துக்கு பிரச்சனை இல்ல? ஆமாண்ணா. இது வயசு வந்து 3 வயசு இருக்கும். பொட்டக்குட்டி 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 இதுல உள்ள குட்டி தானே? ஆமா, இதுல உள்ள குட்டி தான். அது பார்த்தா வாங்கணும், நிறைய பேர் பிரிச்சு வச்சிருக்காங்க. நாங்க ஆத்தங்கர பள்ளிவாசல் தோப்புலைக்கு வாங்கிட்டு போறோம். எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க? 4 குட்டி. குட்டிகளா? 2 கிடா குட்டி, 2 பொட்டக்குட்டி. பால் கொடுக்கணுமா குட்டிகளுக்கு? குட்டிகளுக்கு பால் எல்லாம் கொடுக்க முடியாது, இல்ல நல்ல இறை இருக்கிறதுனால கொண்டு போல கடிக்குமா? இது கொல கடிக்கும். ஏன் பொடி குட்டி வாங்கிருக்கோம் போல? பொடி குட்டினா இது கொஞ்சம் செவரீசில வந்து வேற பெரிய ஆடுன்னா என் கிட்ட வேற 10,000-15,000 ரூபா சொல்லியாவே. இதான் பட்ஜெட்ல அமைஞ்சது. ஆமா, இது ஒரு 6,000 ரூபாய்க்கு 4 ஆயிட்டு. ஒரு குட்டி 1,500 தானா? 1,500 ரூபா அதில் வாங்கிட்டோம். ஆடு வளர்க்க மேய்க்கிறதுலாம் யாரு? மேய்க்கு நாங்களே. தோட்டம் ஏதாவது இருக்குங்களா? தோட்டம் இருக்கு. இது எவ்வளவு நாள் கழிச்சு விற்பீங்க? என்ன வளர்த்து எவ்வளவு? இன்னொரு 1.5 வருஷம் கழிச்சு விற்போம். 1.5 வருஷம் வளர்க்கணும். வளர்க்கணும். வீட்டுல எத்தனை குட்டிகள் இருக்கு? வீட்டுல ஒரு 3 கிடக்கு. 3 கிடக்கு, இது ஒரு 4, 7 ஆச்சு. 7 ஆச்சு. இது என்ன ரகங்கள் அண்ணாஜி? இது நல்ல வடக்குள்ள ஆடு ரகம், நல்ல கொடியாடு. கொடியாடு ஐட்டம் தான் நல்லா வளரும். வளரும் வேலை, நல்ல வேலை. 1,500 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். வேலை நான் கூடுதல் இங்க இல்ல. இது பொடி குட்டி தானே? வாகை குளம் கோயிலுக்கு. கோயிலுக்கு கோயில் கொடைக்கு. என்னைக்கு கோயில் கூட? ஆறு மாசம். நீ எவ்வளவு நாள் இருக்கு? 25 நாள் இருக்கு. அப்ப கடைசியில பிடிச்சிக்கலாம்லயா? இப்பவே பிடிச்சிக்க. வீட்டுல கொஞ்சம் வளர்க்கணும்ல, அதனால கொஞ்சம் வளர்த்துதான் குடுக்கணும். 12 ரூபா சொன்னாங்க, 9 ரூபாய்க்கு முடிச்சோம். விலை எப்படி இருக்கு? விலை கொஞ்சம் ரேட்டு கூட தான், ஜாஸ்தி தான். எத்தனை கிலோ கறி இருக்கும்? 7-8 கிலோ இருக்கும். அவ்வளவுதான். 10 கிலோ இருக்காதா? 10 கிலோ இருக்க வாய்ப்பு இல்ல. இதை ஏன் செலக்ட் பண்ணியா? இது கொஞ்சம் ரேட்டு போற 20-30ங்க. இது கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. சரியா இருந்துச்சு. ஆமா, வந்து காரங்காட்டுக்கு வாங்கிட்டு போறோம். எதுக்காக வாங்கிட்டு போறீங்க கிடா? இது கல்யாணத்துக்காண்டி. கல்யாணம் கல்யாணம் வீட்டு ஃபங்க்ஷன். ஆமா, கல்யாணம் வீட்டுக்கு ஒண்ணு போதுமா? நிறைய தேவை இல்ல. இது தாய் மாமா கொண்டு வர்றது. தாய் மாமா சீரி கொண்டு? ஆமா, இது 18 சொன்னாங்க, 13 முடிஞ்சது. வந்த காலில் ஒன்று கட்டுவாங்க தாய் மாமா சீர. ஆமா, செம்மறி வாங்கிருக்கா? செம்மறி தான் வாங்குவாங்க. அதுதான் முறை. ஆமா, இது நல்லா செழிப்பா இருக்கா கிடா? செழிப்பு. எதிரில கரியர் வேணாது? 20 கிலோ மதிக்கீங்க. 4 கிலோ பாத்துட்டு இது 5 கிலோ செலக்ஷன் பண்ணிருக்கோம். இதுதான் மனசுக்கு பிடிச்சது. ஆமா, அதாவது இது வந்து குர்வானுக்கு வாங்கிட்டு வந்தாங்க கடாயி. விக்கலனால நீங்க கொஞ்சம் சௌரியமா தந்துட்டாங்க. 2 புள்ளு கடாயி இல்லன்னா இந்த கடாயி வாங்க முடியாது இன்னைக்கு. அதனால நீங்க கொஞ்சம் சௌரியமா தந்துட்டு அவங்களும் வியாபாரி பார்த்து கை சடைச்சிட்டாங்க. சடைச்சு இன்னைக்கு எப்படி வித்து காசாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தந்துட்டாங்க. இல்லன்னா இந்த ரேட்டுக்கு தர மாட்டாங்க. ஆமா, அதான் அந்த கொம்பு தோரணைக்காண்டி தான் பொந்த காலில் கட்டக்காண்டி இந்த கடாயை நாங்க வாங்கிருக்கோம். ஆமா, நாட்டு கடாய் இது. எப்படி வெள்ளமாடி கிடையாது? டேஸ்ட் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். அதுக்குதான் கடாய் இந்த கடாய் செலக்ஷன் பண்ணி வாங்கியிருக்கேன். கொம்பு சைஸ் பத்தியில 2 பல்லு தான். 2 பல்லு கடாய் கொம்பு. ஆமா, பாப்பா குட்டி யாவது எத்தனை கொண்டு வந்தீங்க? 5, 1, 3, 2 வித்துட்டோம். ஆமா, நான் எவ்வளவு சொல்லுதீங்க? ஒன்னு வேற ஒண்ணு வந்து 15-15. சோடி 28 ரூபானா கொடுக்கலாம். எத்தனை கிலோ கறி இருக்கும் அண்ணாஜி? 15-15 கிலோ வரும். இது எப்படி பக்ரீத் வளர்த்ததா இல்லன்னா சாதா? பக்ரீத்துக்கு வளர்த்ததுதான் விற்காது. விற்காம அடங்கு? விற்காம அடங்குதுதான். பக்ரீத்துக்குன்னா குட்டி 18,000 விற்கணும். அது சோடி 36,000 விற்கணும். விற்காமதான் கொஞ்சம் அவரியமா விற்கும். அந்த டைம்ல விற்க விற்க சூழ்நிலை சரியில்லாம போயிட்டுதா? இது அடுத்த வருஷத்துக்கு ஆகாதா? அடுத்த வருஷம் வரைக்கும் வளர்க்க முடியாது. கஷ்டம்னா கஷ்டம். நல்லா அழகு ஆனா நல்லா இருக்கு குட்டி. அழகா இன்னைக்கு ரொம்ப அறவே விலை சௌரியம் தான். இளங்கறி தான் எப்படி இருக்கும்? டேஸ்ட்ல எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்.
கறி சாப்பிட்டா அந்த குட்டியை தான் விரும்புவாங்க. அப்படி இருக்கும் அன்னைக்கு வந்து ராமையம்பட்டி போகுது. ராமையம்பட்டி எப்படி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது? ஆடு இல்ல பரு ஆடு. ஆமா பழு சேர்ந்த ஆடுதான். ரெண்டு மறி போட்டாலும் ஆடு போதும். 17 சொன்னாங்க. 17? ஆமா 13 வாங்கியிருக்கேன். பால் எப்படி இருக்கு? பால் வர்க்கெல்லாம் எப்படி? ஆனா ஈன தெரியும் ஆடு எப்படி இருக்குன்னு. சென்னையா? ஆமா சென்னை ஆடு. என்ன 4 மாசம் சென்னை. ஒரு மாசம் ஈனும். ஒரு மாசம் ஆடு ஈனும். ஆனா விலை வந்து கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. அந்த கிராமரி கொஞ்சம் விலை இருக்கு. ஆடு கொஞ்சம் விலை கொஞ்சம் கம்மியா இருக்கு. எத்தனை ஆடு வளர்க்கீங்க ஊர்ல? நம்மகிட்ட ஒரு 10 வளர்க்கணும். எப்படி மேச்சல்ல போமா இல்ல வீட்ல? மேச்சல்ல போவோம், வீட்லயே கொஞ்சம் ஏறற போடுவோம். இது என்ன ரகம் அண்ணாச்சி? இது வந்து நாட்டாடு. ரெண்டு கிராஸா இருக்குமா? ஆமா கிராஸா இருக்கும். வேலையாடு இது கிராஸ். இது கிராஸ். கிராஸ்னா உயரம் இல்லலனா? உயரம் இல்ல, பள்ளியாடு மாதிரி. பள்ளியாடு மாதிரி இருக்கு. ஆமா ஆமா. வேலையாடு எப்படி இருக்கு அண்ணாச்சி? நம்ம ஊருக்கு நல்லா இருக்குதா? ஆனா வேலையாடுக்கு வந்து வடகுடி நல்லா இருக்கும். நம்ம ஏரியாக்கும் காடுல பொறுத்து இருக்கு. ஆமா நம்ம சிட்டிக்குள்ள வளர்க்கறதுனால தாடு தான் நமக்கு நல்லா சரிமா இருக்கும். வாங்குவாங்க. சந்தையில முடியல. என்ன காரணம்? அப்படியா, நோய் இருக்குன்னா? எவ்வளவு நாள வளர்க்கறீங்க நீங்க? கொஞ்சம் அது ஒண்ணு இல்ல. ஆட்டுக்கு முடிச்சல ஒண்ணு இல்ல. ஆட்டு ஆட்டுக்கு எல்லாம் உடலாம் வைக்கலாம். கோயிலுக்கு ஆகாது. கோயில் கொடைக்கு வைக்க வெட்டதுக்கு ஆகாது. ஏன்னா 13 சொன்னது 10 முடிஞ்சிருக்கு. 10,000 எப்படி லாபம் தானா? 10,000 லாபம் சொல்ல முடியாது. அடுத்த சந்தைக்கு போனா தான் தெரியும். வியாபாரியா நீங்க? விவசாயியா? வியாபாரி. வியாபாரி. வியாபாரி தானா? எந்த ஊர் அண்ணாச்சி? அந்த ஆடு சொன்னாங்க எப்படி முடிஞ்சது? 18 சொன்னாங்க, 16 முடிஞ்சிருக்கு. ஒரு தாயாடு 2 குட்டி. ஆமா. ஓகே, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கேண்ணா கலரு? ஆமா. இவ்வளவு ஆடு வந்துருந்தா இதையா செலக்ட் பண்ணீங்க? கலர் கலர் பிடிச்சிருக்கலாம். கலர் மனசுக்கு பிடிச்சிருக்கா? நல்ல கலர். கேடிசி நகர்லன்னா இட வசதி இருக்குங்களா? சிட்டில இருக்கு, எல்லாம் இருக்கு. இருக்கு. ஆனா எத்தனை கிடா வாங்கிருக்கியா? 5. 5 கிடா? 5 கிடா. இல்ல எத்தனை கருப்பு எத்தனை கலர்? 2 கருப்பு 3 கலர் குட்டி. எதுக்காக வாங்கிட்டு போயிருக்க கிடா குட்டியா? கோயிலுக்கு. கோயிலுக்குன்னா 5 கிடா தேவையா? 5 பேருக்கு. 5 பேருக்கு. ஆமா. ஏன் சிலர் கருப்பு வாங்கிருக்கியா, சிலர் கலர் வாங்கிருக்கியா? கருப்பு சுடலைக்கு, முத்த குட்டி அம்மனுக்கு. தண்ணி குட்டி வந்து 18,000 சொல்லி 14. 14. இது 3, 32. அப்ப ஒரு குட்டி எவ்வளவு வருது? ஒரு குட்டி நேற்று கடைபிடிக்கிறான். 3 குட்டி 32. ஆமா. 10,500 ரேஞ்ச். ஆமா. 13,500. ஒண்ணு எத்தனை கிலோ கறி மதிப்பு வரக்கு? எப்படி எனக்கு உடை அடிச்சிருக்கா அடிக்கலையா? நான் 5 உடை அடிக்காது. உடை அடிக்காதது கொஞ்சம் கறி கம்மியா இருக்கும். உடை அடிச்சது கறி கூட இருக்கும். கிடைக்கும். கிடாகுட்டியா பட்ட குட்டியா? 1 கிடாய், 1 பட்ட. ஒரே தாயில் உள்ளது மாதிரி இருக்கு. ஒரே தாயில் உள்ளது. உங்க வயசு என்னாச்சு? வயசு 63. 63. இனி ஆடு வளர்க்கணுமா? வயசு ரிட்டையர் ஆயிடாச்சுல. வளர்க்கணும்னு ஆசை. ஆடு முதல் நிறைய ஆடு எடுத்துட்டேன். இப்ப வாங்கி ஒண்ணுன்னா சேர்த்து வீட்டுல ஒரு 4 குட்டி கிடக்கு. இது சேர்த்து வளர்த்து அப்படியே அதை வச்சு செலவு ஓட்டிக்கிடும். இப்போ கை செலவு ஓடுவோம். கை செலவு ஓடும்ல. இது என்ன ரகம் என்னாச்சு? ஏதாவது தெரியுமா? பிள்ளை போற மாதிரி. பிள்ளை போற மாதிரி தானே? நாட்டாடா கொடியாடு விளையாடுக்காங்களா? இருபிறவி. 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 கும்ப வந்திருக்கா? நல்லா கும்ப. கும்ப வந்திருக்குண்ணா. பால் கொடுக்காண்டாம்ல? பால் கொடுக்காண்டாம். புல்லு புல்லு கடிக்கும். புல்லு எப்படி வளர்க்க போறீங்க? வீட்டிலேயே போட்டு வளர்க்க? வீட்டுலயே அவுத்து விட்டுருவாங்க. பக்கத்துல லாந்தம்
அடுத்த கையற வைப்போம் குலை கொப்புகள் இருக்கு. அது போயிட்டு வந்துருமா கரெக்டா? கூட ரெண்டு குட்டி கிடக்கலாம் வீட்டுல, அந்த குட்டியோட சேர்த்து விட்டுருவோம். நீ நல்லா வளரும், உண்டாவும். முத நாளே போயிருமா கரெக்டா? கொஞ்ச நாள் ரெண்டு நாளைக்கு கட்டி போட்டுருந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு கட்டி போட்டுருந்து அவுத்து விடணும். அப்படின்னா வீடு பழகும், எல்லாம் வீடு பழகாது. அது குட்டு வந்துருவது, அது குட்டு வந்து அடுத்த நாள் வளர்த்து விற்றுலாம். ஒரு குட்டி 7 ரூபா 8 ரூபாய்க்கு ஒரு 6 மாசம் விற்கலாம். இளவு இல்லாத வளர்ப்பு. ஆமா, வீட்டுல வெளியே சும்மா அடி போச்சு. நாய்க்கே கடிக்காத அப்படின்னு, நாய் கடிக்கணும் அது வெளியே பாதுகாப்பா பாத்து விடுவோம். இல்ல நாய் கடிச்சு போடும், இல்ல மத்த குட்டியோட வெளியே போச்சுமா சாலாந்திட்டு வரும்களா? அது அந்த டைம் ஆமா பாத்துக்கிடுவாங்க. பாத்து விடுவோம், பாத்து விடுவோம். காட்டுக்கு ரொம்ப தூரம் போகுது, பக்கத்துலயே மாத்தி